வணக்கம் நண்பர்களே, அனைவரும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விவோ V11 ப்ரோ அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா செவனும் வி சீரீஸ்ல V9 மொபைலுக்கு அடுத்தபடியா V11 ப்ரோ. அப்படி ப்ரோவோட மாடல் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் லுக்ல சூப்பரா வந்திருக்கு. ஃப்ரண்ட் சைடு பொறுத்த வரைக்கும் பேசில்லெஸ் நாட்ச் வாட்டர் டிராப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமீபத்தில் வெளிவந்த ஓப்போ F9 மாடலை வந்து பார்த்தீங்கன்னா சேம் வந்து கம்பேரிட்டிவா ஒரே மாதிரி இருக்கு. இந்த மாடலும் ஏற்கனவே V9 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டிராப் நாட்ச் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி புதுசாக அறிமுகப்படுத்திருக்காங்க. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.24 இன்ச் டிஸ்பிளேல கிடைக்குது இந்த மொபைல். அதாவது 6.4 இன்ச் அமால்ட் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே பிளஸ் வந்து ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 19.5:9 அந்த ரேஷியோல வந்து மொபைல் வெளிவருது. வாட்டர் டிராப் நாட்ச்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இன்விசிபிளாக இருக்கும், மற்றபடிக்கு உங்களுக்கு ஃபுல் டிஸ்பிளேவாக இருக்கும். இந்த V11 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவால்காம் ஸ்னாப் டிராகன் 660 ப்ராசஸரில் வந்திருக்கு. மொபைலோட ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6GB ரேம் பிளஸ் 128GB ரேம் இன்டர்னல் மெமரி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் பிளஸ் 128 இன்டர்னல் மெமரி ரெண்டு வேரியண்ட்டில் மொபைல் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த V11 ப்ரோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Android 8.1 ஓரியோ அப்டேட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வழக்கம் போல விவோ நிறுவனத்தோட இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து பட்டை கலப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டியூயல் ரியர் கேமரா, அதாவது 16+ ஒரு 5 MP கேமரா உங்களுக்கு ரியர் கேமரா வித் ஃபிளாஷ் லைட்டோட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 MP கேமரா வித்தவுட் செல்ஃபி வித்தவுட் ஃபிளாஷ் லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவில் ஏன் ஃபிளாஷ் இல்லை அப்படின்னு சொன்னால் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல வர்றதுனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் லைட்டுக்கு பதிலாக வேற ஒரு டெக்னாலஜி வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 24 MP V9 வரைக்கும் கொடுத்துருந்தாங்க, இந்த V11 ப்ரோல வந்து உங்களுக்கு 25 MP இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. மொபைலோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 3400 mAh பேட்டரி லித்தியம் பேட்டரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்போ சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாது, அதாவது ஓக்கோ ஃபிளாஷ் சார்ஜ் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வந்து 12 மணிக்கு வந்து லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட விலை முன்னவே சொன்ன மாதிரி ஒரு 25-26,000 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட மேலும் ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து விவோ X21 அப்படிங்கிற மொபைல் பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. செல்ஃபி பிரியர்கள் மற்றும் மொபைல் பிரியர்கள் வந்து இந்த V11 ப்ரோ மொபைல் வந்து கட்டாயமாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த மொபைல் கிடைச்சோன்னா இந்த மொபைலுக்கு நான் அன்பாக்சிங் நான் வந்து வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் எக்ஸ் சேனல்.